எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனரும் தமிழ்நாட்டின் முதுபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவருமான முன்னாள் அமைச்சர் ஆரம் வீரப்பன் முதுமையால் காலமாயிருக்காரு. ஆரம் வீரப்பன் மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வர்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஆரம் வீரப்பன் எனும் ராம வீரப்பன் பேரறிஞர் அண்ணாவிடம் உதவியாளராக இருந்தவர். பின்னர் தந்தை பெரியாரிடமும் உதவியாளராக இருந்தார். 1950களில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சினிமா நிறுவனங்களை தொடங்கியபோது அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பாளரானார். 1963 எம்ஜிஆரோட தாயார் சத்யா பெயரில் சத்யா மூவிஸ் எனும் திரைப்பட நிறுவனத்தையும் தொடங்கினார் ஆரம் வீரப்பன். எம்ஜிஆர் அதிமுக தொடங்கியபோது அவரது வலதுகரமாக அக்கட்சியில் இருந்தவர் ஆரம் வீரப்பன். தமிழ்நாடு சட்டசபையில் எம்எல்ஏவாக எம்எல்சியாக பதவி வச்சிருக்காரு. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அவரது அமைச்சரவையில் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜானகி அணியிலும் பின்னர் ஜெயலலிதா தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுகவிலும் பணியாற்றினார். ஜெயலலிதா முதல்வராக பதவி வகித்த போது அவரது அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார் ஆரம் வீரப்பன். ரஜினியோட பாட்ஷா படத்தை தயாரித்தவரும் ரஜினியோட நெருக்கமான உறவையும் கொண்டிருந்தவர் ஆரம் வீரப்பன். ரஜினி ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறினதால ஜெயலலிதா அதிமுகவிலிருந்து ஆரம் வீரப்பனை வெளியேற்றினாரு. அதனால் வெளியே வந்த ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகத்தையும் தொடங்கினாரு. மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியோட அவர் மறையும் வர மிக நெருக்கமான நட்பில் இருந்தவர் ஆரம் வீரப்பன். இவரோட எம்ஜிஆர் கழகம் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது. தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நெருங்கிய நட்பில் இருந்தவர் ஆரம் வீரப்பன். நடிகர் ரஜினிகாந்த் நடித்து பெரும் வெற்றி பெற்ற பாட்ஷா திரைப்படம் ஆரம் வீரப்பனின் சத்யா மூவிஸ் தயாரிப்பு தான். எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நடித்த பல படங்களை சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டிருக்கு. கடந்த பல ஆண்டுகளாகவே முதுமையால் தீவிர அரசியலிருந்து ஒதுங்கியிருந்தார் ஆரம் வீரப்பன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதுமை காரணமாக இன்று சென்னையில் அவர் இயற்கை எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டின் முதுபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவரான ஆரம் வீரப்பன் மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க.